அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கம்யூனிசம் வெப் சீரிஸ் சீசன் 3. இந்த சீசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏங்கல்ஸ் எழுதிய இயற்கையின் இயற்கையல். இதை வந்து ரெண்டு எபிசோடா பண்ணலாம்னு இருக்கோம். வாங்க நம்ம இந்த வாரம் எபிசோட்குள்ள போலாம். முதல் எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இயற்கையின் இயற்கையல். இது என்னது புக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, இது ஒரு புத்தகம் தான், எங்கெல்ஸ் எழுதியது. ஆனா இது வந்து இன்கம்ப்ளீட்டான ஒர்க். அதாவது எங்கெல்ஸ் விட இன்கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை. ஏன் அப்படி சொல்லணும்னா, இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி எங்கெல்ஸ் வந்து மார்க்ஸ் கிட்ட வந்து கேட்கறது தான், இந்த மாதிரி இயற்கையின் இயக்கவியல்ன்ற பத்தி புத்தகத்தை பத்தி நான் எழுத போறேன் அப்படின்னு. அதாவது மார்க்சிய தத்துவத்துல அடிப்படையான மூன்று விதிகள் இருக்கு, இயக்கவியல், பொருள்முதல், வாதம். அதில் மூன்று விதிகள் இருக்கு. முதல் சீசன்ல அதை பத்தி டீட்டெயிலா பேசியிருப்போம், தோழர் கார்த்திக் பேசியிருப்பாரு. அந்த விதிகள் என்னென்னா, எதிர்நிலைகளின் ஒற்றுமை மற்றும் போராட்டம், ரெண்டாவது வந்து அளவு மாற்றம், பண்பு மாற்றம், மூன்றாவது வந்து நிலை மறுப்பின் நிலை மறுப்பு. ஓகேவா? இது வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தான் தொகுத்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் அது இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்தது. அது ஒரு இயங்கியல் ப்ராசஸ்ல அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை இன்டர்பிரட் பண்ணி, கடைசியா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் வாழ்ந்த காலகட்டங்கள் தான் அவங்க வந்து டிரைவ் பண்றாங்க மூன்று விதிகள். இதை வந்து எல்லாத்துலயுமே இந்த விதிகள் இருக்கு, அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதாவது இந்த விதிகள் வந்து இயற்கையில இருக்கு. ஆமா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த புத்தகத்தையே எங்கெல்ஸ் எழுத ஆரம்பிச்சார், இயற்கையின் இயற்கையன்னு. இயங்கி அந்த மூன்று விதிகளை வந்து நீங்க எதை வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். நீங்க இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம், நானோ டெக்னாலஜியோட பொருத்தி பார்க்கலாம், பயோ டெக்னாலஜியோட பொருத்தி பார்க்கலாம். சரியா? ஸோ ஏங்கல்ஸ்க்கு வந்து ஒரு தாட் வந்துருங்க, என்னன்னா இயற்கையோட இப்போ டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கையில என்ன வந்து இயற்கையில வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மார்க்ஸுக்கு கடிதம் எழுதி, மார்க்ஸும் அப்ரூவல் சொல்ல நீங்க எழுதுங்க அப்படின்றார். எழுத ஆரம்பிச்சது பல தடைகள் வந்து ஏங்கல்ஸ்க்கு, எழுத முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 10 வருஷம் உழைக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூரிங்க்கு மறுக்குன்ற புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதுக்கப்புறம் மார்க்ஸ் இறந்த பிறகு மூலதனத்தை வந்து எழுத வேண்டிய, அதை மார்க்ஸ் தொகுத்ததை வந்து அதை வெளியிடுவதற்கான வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டாரு. அதனாலே பாத்தீங்கன்னா இது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒர்க் தான். கடைசியில எங்கெல்ஸ் இறந்து போறப்ப கூட இது முழுமையா அவரால் முடிக்க முடியல இந்த புத்தகத்தை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டுரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்புகளும் துருக்குகளும், அதாவது நோட்ஸ் மாதிரி இருக்கும். மொத்தத்துல இது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆய்வு அறிக்கை, ஒரு ஆய்வு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள், அவர் இருந்த காலகட்டங்களில் இயற்கை விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துச்சு, அந்த இயற்கை விஞ்ஞானத்தோட எப்படி வந்து இயற்கையில பொருத்தி பார்க்கறது அப்படின்ற விஷயங்களை எங்கெல்ஸ் வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காரு. சிறப்பாக நம்ம சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருந்திருக்காரு. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டைலெக்டிக்கல் வேல எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுதான் இந்த புத்தகத்தோட மெயின் சாராம்சம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர், அதாவது நிறைய இந்த புத்தகம் வாசித்ததுக்கப்புறம் நிறையா வந்து நான் ஆன்லைனில் தேடி போனேன். அப்போ நிறைய பேர் வந்து விமர்சனமாக வைக்கிறாங்க, எங்கெல்ஸ் வந்து எழுதின வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னு. ஓகே, அந்த காலகட்டம் அப்போ இருந்த சயின்டிஃபிக் வந்து வளர்ந்தது, அந்த சயின்டிஃபிக் வந்து இப்போ காலாவதி ஆயிருக்கலாம். பட் அது எடுத்துக்கிட்ட அந்த சாரம்சம் இருக்குல்ல, டைலெக்டிக்கல் வே, அது வந்து என்றைக்குமே இருக்கும். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. நிற்க, சரி ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த புத்தகத்துக்குள்ள போகுமே. ஓகேவா? இந்த இன்ட்ரோடக்ஷன் இதுதான் சூப்பராக பண்ணியிருந்தார். இன்ட்ரோடவே என்னன்னா, எப்படி வந்து இயற்கை விஞ்ஞானம் வளர ஆரம்பிச்சிச்சு அவர் இருந்த காலகட்டங்கள், அதுதான் மெயின். 18th and 19th century தான் இயற்கை விஞ்ஞானமே வளர ஆரம்பிச்சது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நிலப்பிரபுத்துவ சமுதாயம் இருந்துச்சு. ஓகேவா? அதாவது நான்கு, அதாவது சமுதாய அமைப்பு முறை இருந்திருக்கு. முன்னாடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டான் அடிமை, அதுக்கப்புறம் வந்து ஆதி பொது உடைமை சமூகம், அப்புறம் ஆண்டான் அடிமை சமூகம், அப்புறம் நிலப்பிரபுத்துவ சமூகம், முதலாளித்துவ சமூகம், அதை தாண்டி தான் சோசியலிச சமூகம் வர முடியும். ஓகேவா? ஸோ மார்க்ஸ் ஏங்கெல்ஸ் வாழ்ந்த காலங்கள்னா நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்துக்கு உண்டான ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு மத்திய ஐரோப்பா. அப்போ என்னன்னா, என்ன ஒரு பெக்யூலியரான விஷயம் நடக்குதுன்னா, இந்த கைத்தொழில்லாம் பண்றாங்கல்ல, ஊருக்குள்ள கிராமத்துல பண்றாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி பட்டறை தொழில் வருது, ஒரு இண்டஸ்ட்ரி வருது. ஓகேவா? ஒரு ஃபேக்டரி வருது, மக்கள் வந்து குழுவாக போய் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஸோ இதனால ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் வருது. யாருக்குன்னா, இந்த கிராமத்துல இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த நகரத்தார்களுக்கும் இடையே பயங்கரமான ஒரு சண்டை வருது, ஒரு புரட்சி மாதிரி. அதுலேருந்து தான் நகரத்துக்கு எல்லாமே போறாங்க வேலைக்கு உண்டான இதெல்லாம். அதுதான் ஒரு முதல் புரட்சி அப்படின்னு எங்க சொல்றாரு. ஏன்னா நீங்க கைத்தொழில் வந்து தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்த செட்டப்ல முதலாளித்துவம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக்டரியில ஒரு இயந்திரம் வச்சு வேலை செய்யறீங்க, இது வந்து ஒரு நேர்த்தியான ஒரு வேலையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு முதல் புரட்சியா இருந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா அப்படி முதல் புரட்சி, ஃபேக்டரி வந்து ஒர்க் பண்ணா அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அது முன்னாடி வந்து தனித்தனியா எல்லாமே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு கூட்டா ஒரு நகரத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு இயந்திரத்தை வச்சு டீட்டெயிலா, அதாவது இன்னும் செழிப்பா, அதாவது சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் வருது, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் நேர்த்தியாகவும் செய்ய முடியுது. சரி, ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சிடும், அப்போ உற்பத்தி செஞ்சால் அது வந்து விற்கணும் இல்லை,
அப்போ விற்கணும்னா எப்படி விற்பீங்க? ஒவ்வொரு தெருத்தருவா போய் விற்க முடியுமா? முடியாதுல்ல. நேவிகேஷன் தேவை ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அப்போ வருது நேவிகேஷன், ட்ரெயினோ இல்லை ஒரு ட்ரக்கோ இல்லைன்னா கடல் வழி பயணமோ. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிவியல் தேவை. நீங்க அப்படியே டக்குன்னு உருவாக்க முடியும். ரயில் இன்ஜின்னா அதுக்கு உண்டான சயின்டிபிக் அப்ரோச் என்ன, ஒரு நீராவி இன்ஜின், அதாவது ஒரு ஹீட், ஹீட் மூலயமா தான் திருப்பி வந்து இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ பிசிக்கல் எனர்ஜியா மாறுது. ஸோ இப்போ நீராவி இன்ஜின் தேவைப்படுது, அது வந்து அது ஒரு சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் வேவா ஒரு இதை வந்து நம்ம தேவை, அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணியாச்சு, அதை எடுத்து கொண்டு போகிறோம் நேவிகேஷன் பண்றதுக்கு, அதை விற்பனை செய்யறதுக்கு, அதாவது இந்த எல்லாத்தையும் ஒரு பொருத்தி சொல்றாரு. அதுதான் அங்கே சூப்பரான விஷயமே. அப்படி இருந்த காலகட்டத்திலிருந்து, அதாவது முன்னாடி நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்தி, இப்போ எல்லாத்தையுமே கொண்டு போகிறதுக்கு ஒரு தேவை, கருவிகள் தேவை. அதாவது நீங்கள் இயந்திர உற்பத்திக்குமே கருவி தேவை, அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நேவிகேஷனுக்கு இது தேவை. ஸோ அது வந்து சயின்ஸ் மூலமாக தான் முடியும். ஸோ அந்த காலகட்டம் வளர்ந்த எல்லாமே சொல்கிறது, அதாவது கிளாக்காக இருக்கட்டும், இப்போ கண்ணாடி நம்ம போட்டுக்கிற ஸ்பெக்ஸ் அதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு இயற்கை விஞ்ஞானத்தோட அடுத்த கட்ட இதுதான். அப்புறம் இந்த மைக்ரோஸ்கோப்பாக இருக்கட்டும், நிறையா நிறையா விஷயங்கள் அதை சொல்லிட்டே வராது. இந்த விஷயங்கள் எல்லாம் டெவலப் ஆகி எதனால முதலாளித்துவத்தினால தான். இந்த புக்கு முழுவதுமே அப்படின்னு சொன்னால் உற்பத்தி முறை தான் அந்த மாற்றத்துக்கான இதே தூண்டுது, ஒரு புரட்சியை உண்டாக்குது. யோசிச்சு பாருங்க, நிலப்பிரபுத்துவத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்க முடியாது, பட் முதலாளித்துவம் இந்த செட்டப் மாறும்போது இது அனைத்து விதமான ஒட்டு மொத்தமாக மாறுது. அப்படி உற்பத்தி முறை மாறதுல சயின்ஸும் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ஃபிலாசபியும் மாறுது. ஓகேவா? ஸோ சயின்ஸ் மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறது. அப்போ எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கருத்து முதல்வாதம் தான் இருந்தது. அதாவது கடவுள் வந்து யாரோ, கடவுள் தான் இந்த உலகத்தையே உருவாக்குனது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை உடைக்கும் விஷயமாக இந்த 18th-19th century நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, அதாவது கிறிஸ்டியன் மிஷினரி வர்சஸ், அது கிறிஸ்டியானிட்டி வர்சஸ் சயின்ஸ், அது முக்கியமான ஒரு போராட்டமாக சொல்லியிருந்தார். என்னன்னா, அந்த காலத்தில் வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமாக அதை கண்டுபிடிச்சிங்கன்னா, அதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா உங்களை எரி கம்பத்தில் வச்சு எரிச்சிருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதாவது ப்ரொட்டஸ்டன்ட்ன்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செர்வடாஸ் என்பவர் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரத்த ஓட்டம் இருக்குல்ல, இப்போ நம்ம சொல்கிற ஹார்ட்லேருந்து அப்படியே லங்ஸுக்கு போய் அப்படியே போயிடுது, சர்க்குலேட் ஆகல, அதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறப்போ அவரை என்ன சட்டியில் போட்டு வறுத்துருக்காங்க, செர்வடாஸ் என்பவர். அதுக்கப்புறம் காப்பர்னிக்கஸ், இதுதான் ஒரு முதல் புரட்சின்றது சயின்டிஃபிக்கில், வந்து சயின்ஸ் வந்து முதல் புரட்சி. என்னன்னா, இந்த ஜியோசென்ட்ரிக் தியரி, ஹீலியோசென்ட்ரிக் தியரின் பற்றி நம்ம படிச்சிருப்போம், பட்டு அது வந்து சூரியன் தான் நடுவில் இருக்குது, அதை சுற்றி தான் கோள்கள்லாம் சுற்றுது அப்படின்ற தியரியை வந்து காப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அது 36 வருஷமாக அவர் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு, அது அவரால் வெளியே சொல்ல முடியல. சொன்னால் இந்த மாதிரி எரிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க. அதனால பொறுமையாக அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது தான் அதை அறிவிக்கிறார். அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான புரட்சி ஏற்படுது சயின்ஸ்ஃபிக், அதாவது அதை சாரும், அதாவது அப்போ தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அப்புறம் மெக்கானிக்ஸ், அதில் அந்த துறையும் ஒவ்வொரு துறையாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து முதல் பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இயற்கை, இந்த இயற்கையல் சொன்னோம்ல, டைலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம எப்படி அறியிறது? ஓகே, எப்படி அறியிறதுன்னா, இதுக்கு பேஸான ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று வந்து சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏங்கல்ஸ். சரியா? இப்போ வந்து என்ன சொன்னால், கிறிஸ்டியானிட்டி, அதாவது 18th-19th century கிறிஸ்டியன் ஆதிக்கத்துக்கு பிறகு இந்த மாதிரி சயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதாக டெவலப் ஆகுது. அப்போது முக்கியமான மூணு விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, செல்லோட வளர்ச்சி, அதாவது உயிரினம் எப்படி உண்டாகுது, ஆற்றலின் அடியானிலை, அதாவது ஏர் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். ஓகேவா? அதுதான் நிலைமறுப்பு, நிலைமறுப்பு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மூணாவது டார்வினிசம், தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது எப்படி வந்து உயிரினங்கள் வந்து பரிணமித்து வந்தன. இந்த மூன்று விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மிகவும் பயங்கரமான புரட்சிகரமான இதாக இருந்துச்சு. இந்த மூணு விஷயங்கள் வந்து டெவலப் ஆச்சு அப்போ தான். ஏன்னா முதலாளித்துவம் வருது, உற்பத்தி மாறுது, சயின்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த செல்லில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, உயிரணு, உயிரணுகள் வந்து எப்படி உருவாகுதுன்னா, அதுக்கு புரோட்டீன் தேவை, புரதம் தேவை, அதாவது புரோட்டோபிளாசம் அப்படிம்பாங்க. அது இருந்தால் தான் ஒரு செல் உயிரணியோ ரெண்டு செல் உயிரணியோ அப்படி தான் உருவாகி அப்படி தான் வர முடியும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் வரும். ஓகேவா? இதை வந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக வீட்டில் பார்க்கும்போது என்னன்னா, இந்த நம்ம பயிர் மாவுக்குள்ள பயிர் இருக்கும்ல, அதை அரைச்சி மாவோட டப்பாவுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குழு இருந்துச்சு. மேபி இது கூட இருந்துக்கு தான் புரோட்டீன்லேருந்து ஒரு உயிரணு வரலாம். ஓகேவா? அதான் சூழல், அதெல்லாம் பொறுத்து வந்துச்சு. ஓகேவா? இது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கல, வச்சிருந்தேன், அது அப்படி தான் உருவாச்சு. ஸோ உலகம் யோசிச்சு பாருங்களேன், அதாவது ஒரு அந்த காலத்தில் வந்து இதுதான் முக்கியமான இதாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து அஸ்ட்ரானமி, உலகம் எப்படி உருவாச்சு, இந்த ரெண்டு தான் முக்கியமான விஷயமா இருந்தது. இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்றத பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. அதாவது ஆயத்துண்டதுலேருந்து உருவாச்சு, கடவுளேருந்து ஒரு நாள் அப்படியே படிச்சிட்டாரு, அப்படி இருக்க முடியாது. ஒரு எங்கியல் ப்ராசஸ்ல, டைலெக்டிக்கல் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் உருவாகி இருக்க முடியும். ஓகேவா? சார், இந்த மாதிரி செல்லை பற்றியான ஆராய்ச்சி. அடுத்து வந்து ஆற்றல், அதாவது எய்தர் எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஓகேவா? அதே மாதிரி தான் உலகமும், நிறைய பேர் நான் சொன்னால் உலகம் வந்து ஒரு நாள் அழிஞ்சிருங்க, அது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு வெப்ப மண்டலமாக மாதிரி அப்படியே மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் அழியாது. ஏன்னா
இது வந்து ஒரு இயங்கியல் தன்மையில் இருக்கும்போது அதாவது எல்லா கோள்களுமே ஒரு காலகட்டத்தில் குளிரும், ஓகேவா, குளிர்ந்து அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாம் சோலார் சிஸ்டம் எல்லாமே அழிஞ்சிடும். ஓகேவா, இந்த உலகம், இந்த கேலக்சி, இந்த மில்கிவே கேலக்சியுமே அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு அழிஞ்சது மட்டும் இல்லாமல் திருப்பி அது ஒரு பொருள் தானே, திருப்பியும் அதை அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையும், அதை அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும். அதே மாதிரி தான் எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய், அதை அழிக்க முடியாது, அது அடுத்த ஒரு நிலைக்கு போகும், நிலை மறுப்பு நிலை மறுத்து அடுத்த ஒரு வேற ஒரு உலகமாக உருவாகும் அப்படின்றதையும் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ரெண்டாவது அந்த அதாவது முதல்ல உயிரணும், அதுக்கப்புறம் அந்த ஆற்றலின் அழியா நிலை, இது இது ரெண்டுமே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்து. அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் இதுவுமே அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது. ஏன்னா ஒரு அதான் ஒரு ஹீட்லேருந்து எப்படி வந்து ஒரு மெக்கானிக்கல் மோஷன், ஓகேவா, ஒரு ஆவி, அது நீராவி இன்ஜினியரிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அது சுட 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 வந்ததுன்னா அது மெக்கானிக்கல், அது உள்ள நகருது இல்லை, அந்த இன்ஜின் நகருது இல்லை, ஸோ அதுவுமே ஒரு இதுதான். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜியாகவும் மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் அந்த காலகட்டத்தில் இயற்கை விஞ்ஞானிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது 18வது 19வது நூற்றாண்டு தான் ஒரு மைல்ஸ்டோனான இயர்னு சொல்லலாம். அதாவது ஒரு அசுர வளர்ச்சி, அதாவது அந்த காப்பர்னிக்கஸ் அவர் கண்டுபிடிச்சார்ல, சூரியன் தான் நடுவில் இருக்குது, மற்ற கோளுக்கெல்லாம் சுற்றி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த அளவு மாற்றமாக இருந்த சயின்டிஃபிக் இது, அதுக்கடுத்து பண்பு மாற்றமாக அசுர வேகத்தில் வளருது, எல்லா துறையிலையும் சயின்டிஸ்டில் வளருது, அதை எல்லாத்துமே பதிவு செய்கிறாரு எங்கெல்ஸ். இங்கே அடுத்து மூணாவது வந்து டார்வினிசம், அதாவது டார்வினிசம் தியரி ஆஃப் எவல்யூஷன். அப்புறம் அது அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து லெட்டர் எழுதுறாரு, அதாவது நாங்கள் இப்போ வச்சிருக்கிற அந்த இயற்கைக்கு ஒரு கைடு மாதிரி இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் கண்டிப்பாக அது மறுக்க முடியாது. ஏன்னா பாருங்கள், ஒரு உயிரணு டக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா உருவாயிருமா, இப்போ நான் மனிதன் வேணும், நான் மனுஷங்க நீங்கள் உருவாயிருங்க அப்படின்னு முடியல, எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எங்கே சொல்கிறார். அதாவது மனித உயிராக இருக்கட்டும், அது இயற்கையாக இருக்கட்டும், எந்த ஒரு விலங்கு எதுவாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்குது, எதுவும் எல்லாமே ஒரு இயங்கிய ஒரு எவல்யூஷன்லேருந்து அவன் உருவாகிருக்க முடியும், டக்குன்னு எதுவும் உருவாக்க முடியாது. ஸோ டார்வினோட கோட்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த காலகட்டத்தில். யோசிச்சு பாருங்க, ஒரு செல்லேருந்து எப்படி பல செல் உயிரணியாக மாறியிருக்கான், அப்போலேருந்து மனித குரலேருந்து அப்புறம் தான் மனிதன் மனிதனாக மாறியிருக்கான். ஸோ இது உண்டான ப்ராசஸ் எவ்வளோ எடுத்திருக்கு. ஸோ அதனால் மார்க் வந்து அதை வந்து லெட்டர் எழுதி தேங்க் பண்ணுறாரு இவருக்கு, டார்வினுக்கு. ஸோ இந்த மூன்று முக்கியமான விஷயம் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுது அந்த காலகட்டத்தில். சார் இப்படி நிற்க என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ 19வது நூற்றாண்டில். என்னன்னா இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வருது, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி மாறுதான் இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருது, உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபீல்டும் வளருது, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அனைத்து சயின்டிஃபிக், அப்புறம் எல்லா துறையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வளர வளர என்ன பிரச்சனையாகுதுன்னா, அதாவது கலீலியோ வராரு, கெப்லர் வராரு, நியூட்டன் வந்து அந்த புவியீர்ப்பு சக்தியை வச்சு கண்டுபிடிக்கிறாரு, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு இன்ஆர்கானிக், அதாவது உயிரற்ற பொருட்களை வச்சு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, வானவியல் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட்டு பேஸுன்னு சொல்கிறாரு எங்கள். இந்த ஃபஸ்ட்டு பேஸில் இந்தந்த மாதிரியான சமூகத்தில், அதாவது உற்பத்தி முறையில் அந்த சமூகம் மாதிரி இந்தந்த மாதிரி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நடுவில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இப்போ நடுவில் கண்டுபிடிச்சோம் சூரியன் நடுவில் இருக்குது, கோள்கள் சுற்றி இருக்குது, அப்போ இதை தாண்டி இயக்கிற ஏதோ சக்தி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இயக்க மறுப்பியல் நிலைக்கு திருப்பி எல்லாம் இயற்கை விஞ்ஞானிகளே போகிறாங்க. அதை இங்கே பதிவு செய்கிறார் எங்கள். ஏன்னா இயற்கையாக விஞ்ஞானம் வளர்ந்துட்டு வருது, திடீர்னு நடுவில் ஒரு பேரியர் வருது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆதி தூண்டுதல். எஸ் கடவுள் இருக்காருல்ல, இப்போ கூட நம்ம பொருத்தி பார்த்தோம்னா இப்போ பிளாக் ஹோல் இப்போ நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்கும்ல. அப்போ நம்ம மனுஷங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்மளால் அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாத, அவங்க கடவுள் தாங்க அது பண்ணியிருக்கணும் அப்படின்றத நோக்கி போகிறாங்க. ஸோ அது வந்து இன்னொன்று ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க, அறிவுன்றது எப்பயுமே இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அப்போ காலகட்டங்கள் இருந்த சயின்டிஃபிக் இதுக்கும் உற்பத்திக்கும், அதாவது உற்பத்தி முறைக்கும் அதுக்கேற்ற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்குண்டான அறிவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு. இப்போ இருக்கிற இப்போ கரெக்ட் நம்ம 2020 இருக்கிற காலகட்டத்தில் இப்போ உற்பத்தி முறை, முதலாளித்துவ உற்பத்தி முறைலாம் இப்போ இருக்கிற சயின்ஸை வச்சு நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம், அடுத்த காலகட்டம் இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், நீங்கள் ஒரே நாளும் இன்றைக்கே நான் மொத்தமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அது முடியாது, இது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதனால் இயங்கியல் சிந்தனையில் பார்க்கணும், இயக்க மறுப்பியல் சிந்தனைக்கு அப்போ வந்துடுறாங்க 19வது நூற்றாண்டு நடுவில், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் சிந்தனை வந்தது. ஸோ அதை வந்து யார் வந்து சால்வ் பண்ணுறாங்க, சால்வ் பண்ணுறாங்கல்ல அது அப்புறம் லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க, இம்மானுவல் கான்ட்ன்ற ஒரு ஃபிலாசபி. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா தத்துவத்தில் வந்து கிரேக்க தத்துவத்தில் வந்து முன்னாடியே பொருள் முதல்வாத தத்துவத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்காங்க, ஆனால் அதை ப்ரூவ் பண்ணது அவங்க சயின்டிஃபிக்கலாக இல்லை, ஓகே, சயின்டிஃபிக் வேலை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் மார்க்ஸ் எங்கெல்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் அதை சயின்டிஃபிக்கலாக கொண்டு போக முடிஞ்சது, அவங்க சயின்டிஃபிக் வேலை ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, பொருள் முதல்வாதத்தை வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, அதுக்கு ஏற்றான இயற்கை விஞ்ஞானமும் வளர்ந்துருந்துச்சு. சரியா, ஸோ என்ன சொல்கிறாரு நம்ம இங்கே எங்கெல்ஸ்னா, தத்துவமும் சயின்ஸ், அதாவது சயின்ஸ் சயின்டிஸ்ட் சொல்றது அவங்க தத்துவார்த்த ரீதியாகவும் அணுகணும் சில விஷயங்களை. இப்போ காண்ட் வந்து தத்துவார்த்தி தான், அதாவது தத்துவ விஞ்ஞானி தான் அவர், தத்துவ விஞ்ஞானி அவர், பட் ஆனால் அவருக்கு சயின்ஸ் பற்றி கொஞ்சம் அறிவு இருந்துச்சு. பட் ஆனால் அவர் சொன்ன இது என்ன சொன்னார்னா, இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே பூமிலாம் வந்து ஏற்கனவே டக்குன்னு யாரோ உடனே தோன்றிடுச்சு, டக்குன்னு தோன்றுச்சு அப்படின்னா இல்லை, பூமியும் சூரியனும் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு காலப்போக்கில், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் காலப்போக்கில் ஒன்று கொண்டு அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லாமே.
அதுதான் நம்ம இயங்கியில சொல்லணும்ல, அதாவது விஞ்ஞானத்திலயும் அதுதான். இப்ப நம்ம எப்படி ஒரு செல்லுல இருந்து மனிதன் வந்தா அப்படின்னு அதே மாதிரிதான் கோல் அங்க வச்சு நம்ம பார்த்து பொருத்தி பார்த்தனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் மெட்டீரியல் இருந்திருக்கும், அது ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி போய் அப்படியே காலப்போக்கில் தான் உருமாச்சு உலகம், உடனே டக்குமா யாராலையும் உருவாக்க முடியாது அப்படின்ற கான்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பின்பற்றி அப்புறம் அடுத்தடுத்த விஞ்ஞானிகள் வராங்க, அது ஒரு பேரியர். திருப்பி அதுக்கு திருப்பி ஒரு அசுர வேகத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம இது எப்படி ஒரு பொருள், அது பொருள் முதல் வாதம் அப்படின்னாலே அது பார்த்தோம்ல, பொருள் அப்புறம் இயக்கம் காலம் இடைவெளி இதை வந்து நாளை வந்து பேசா வைக்கிற எங்கள் எல்லாத்துக்குமே. இதை வச்சு என்ன சொல்றேன்னா, பொருள் ஒவ்வொன்றதுக்குள்ள இந்த இயக்கம் நடக்குதுல, அந்த இயக்கத்தோட வடிவங்கள் தான் இதெல்லாம். இப்போ இந்த சயின்ஸ் நம்ம பார்க்கலாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரசாயன வீரான மாற்றம், இப்போ நம்ம உடம்புலேயே வந்து ரசாயன கூற்றுகள் எத்தனை நிறையா இருக்கும், அது மாதிரி பிசிக்ஸ், அது மாதிரி அப்புறம் மெக்கானிக்கல் எனர்ஜி, இது மாதிரி நிறையா எல்லாமே அது ஒவ்வொரு வடிவங்கள் இயக்கத்தோட அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தோடையும் பொருத்தி பார்க்குறாரு, அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு அப்படின்னு சொன்னால். இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருங்க, அடுத்த எபிசோடில் இன்னுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், எப்படி ஃபிசிக்ஸில் எப்படி பொருத்தி பார்த்தாரு, கெமிஸ்ட்ரியில் எப்படி பொருத்தி பார்த்தாரு, எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து அளவு மாற்றம் பண்ண மாற்றம் எப்படி கெமிஸ்ட்ரியோட பொருத்தி போகுது அப்படின்றதுலாம் ரொம்ப சிறப்பாகவே வந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓகே, அதாவது நம்ம ஒரு டைலக்டிக்கல் வேலை அப்ரோச் பண்ணணுன்ற நம்மளுக்கு ஒரு சிந்தனை வருது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டைலக்டிக்கல் வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். அப்போது இருந்த விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா டைலக்டிக்கல் வேலை பார்க்க மறுத்ததும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரிசர்ச் உண்டான அத்தனை ஒர்க் இருக்கும், பிஹெச்டி மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இயங்கியல் இதாக பார்த்தாங்க அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக், ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன டாபிக்லாம் பார்த்துட்டு அதில் எழுதுறாரு நோட்ஸில் எங்கள் இந்தந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஹீட்டு, அப்புறம் மோஷன், எல்லாத்துக்கும் உள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு ஆய்வறிக்கையாக வச்சிருக்காரு. இது ஒரு முழு நூலாக வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு படைப்பாக இருந்திருக்கும், ஒரு முழு நூலாக வரல, இன்கம்ப்ளீட்லயே நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது, புரியுதா? அதுதான் எனக்கு இன்னும் பிரமிக்க வச்சது இந்த புத்தகத்தை. இன்னும் நம்ம வந்து அடுத்த எபிசோட நிறைய பார்க்கலாம். இதுலயே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, என்னன்னா ஆவி உலகின் இயற்கை விஞ்ஞானம் சீரியஸா, அதாவது இந்த புத்தகத்தோட ஆர்மன் அப்படின்னு அதை சொல்லலாம். அதாவது எப்படி ஒரு ஆவி உலகத்துல எப்படி இயற்கை ரீதியாக பார்க்க மறுத்த பல விஞ்ஞானிகளே இருந்திருக்காங்க, ஓகேவா? அதை பத்தி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நம்ம கண்டிப்பா அடுத்த எபிசோட டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மனித குறைங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலைப்படியில் உழைப்பின் பாத்திரம், உழைப்பு தான் மனிதனே உருவாக்கிச்சு, இதை நம்ம வந்து சீசன் டூல நம்ம வந்து தனியா பண்ணியிருப்போம் கட்டுரையா. அப்ப வந்து இந்த புத்தகத்தோட தான் இது இருக்குன்னு தெரியல, இந்த புத்தகத்தை ஒரு சாப்டரா வருது, மனிதனே உழைப்பால தான் வந்தான் அப்படின்னா அந்த சாப்டர் நம்ம ஏற்கனவே பண்ணதால அதை பத்தி டீட்டெயிலாக சொல்ல வேணாம் நினைக்கிறேன், அது நீங்க நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதை நீங்க பாத்துக்கங்க. ஸோ இதுதான், அதாவது ஒரு இயற்கையில இந்த விஷயம் நம்ம எது வேணாலும் பொருத்திப்பாங்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வேலை செய்யற துறையிலையா இருக்கட்டும் எதுல வேணாலுமே இந்த இயற்கையல் அந்த மார்க்ஸ் எழுதிய வந்து இயற்கையல் பொறுமுதல் அந்த விதிகள் வந்து எல்லாத்தோடையுமே பொருத்தி பார்க்கணும், ஓகே? இருக்கு ஏற்கனவே இருக்கு இயற்கையில நம்ம அதை பார்க்கணும் கண்டறியணும், அதுதான் நம்மளோட வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திப்போம், நன்றி, வணக்கம்.